ஹாய், ஹலோ, வணக்கம், நமஸ்காரம். ஆன்மீகத்தை தேடி நிகழ்ச்சியில் ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. ஸ்ரீ மகாபெரியவா திருவடிகளே சரணம். ஸ்ரீ மகாபெரியவா பக்தர்களுடன் உரையாடி கொண்டிருந்தார். பெரியவா உரையை பக்தர்கள் அனைவரும் தன்னை மறந்து கேட்டுக்கொண்டிருந்தனர். பக்தர்களிடம் பேசிக்கொண்டிருந்த போது பெரியவா திடீரென்று பேச்சை நிறுத்திவிட்டார். சட்டென்று எழுந்தார். நான் மட்டும் வெளியே போய் வருவேன், நீங்கள் யாரும் என்னுடன் வர தேவையில்லை என்று சொல்லிவிட்டு நுழைவாயிலை நோக்கி நடந்தார். அனைவரும் திகைத்தனர். அவர்களுக்குள் ஒரு பயம் இருந்தது. பெரியவா தனியாக வெளியே சென்று கொண்டிருக்கிறாரே. பக்தர்கள் அனைவரும் கவலையுடன் இருந்தனர். காரணம், பக்தர்களுக்கு பெரியவா மீது பாசம். ஆனாலும் பயம் என்கின்ற உணர்வை கடந்தவர்தான் பெரியவா என்பதை அறிந்த அந்த நிமிடத்தில் அவர்கள் உணரவில்லை. பெரியவா உள்ளே திரும்பிய பிறகுதான் அனைவரும் நிம்மதி பெருமூச்சு விட்டனர். ஆனால் பெரியவா எங்கே போனார் என்று தெரிந்து கொள்ள அவர்கள் அனைவரும் ஆவலாக இருந்தனர். நான் எங்கு சென்றேன் என்று நீங்கள் அனைவரும் கவலைப்பட்டீர்கள் இல்லையா? பக்தர்களிடம், ஒரு கொலைகாரன் என்னை பார்க்க வந்தான். அவன் மடத்தின் உள்ளே வந்தால் அவருடன் மகா பாவம் கூட வரும். ஆனால் அவர் நல்ல நோக்கத்துடன் என்னை நோக்கி வந்தான். அவனுடைய துன்பத்தை நான் நீக்கிவிடுவேன் என்ற நம்பிக்கையோடு என்னிடம் வந்தான். அவருக்கு ஆறுதல் வார்த்தைகளை சொல்வது என் கடமை. அவரை மடத்துக்குள் அனுமதிக்கக்கூடாது. அதே நேரத்தில் அவருக்கு ஆறுதல் கூற வேண்டியிருந்தது. அதனால்தான் நானே அவருடன் பேச வெளியே சென்றேன். வெளியே சென்று அவருக்கு சங்கடத்தை ஏற்படுத்தாமல் தனிமையில் பேசி அவரிடம் பாரிவுடன் பேசினேன். ஒரு பக்தன் கடவுளை நோக்கி ஒரு அடி எடுத்து வைத்தால் பக்தனை நோக்கி கடவுள் 10 அடி எடுத்து வைப்பார் என்பது ஐதீகம். ஆனால் கவனிக்கவும், ஒரு பாவி மனம் வருந்தி தன்னை திருத்திக் கொள்ள முயன்று ஸ்ரீ மகாபெரியவாவின் திசையில் 1 அடி எடுத்து வைத்ததால் பெரியவா அந்த பக்தனை நோக்கி 100 அடி எடுத்து வைப்பார். அது மட்டுமல்லாமல் தன் அளவற்ற அருளால் அவர் அவனை தூய்மைப்படுத்துகிறார். பக்தர்கள் அனைவரிடமும் பெரியவா மீது அபரிமிதமான கருணை பிறந்தது. ஆதாரம், மகா பெரியவாள் தரிசன அனுபவங்கள் பகுதி 5, ஜகத்குரு ஸ்ரீ மகாபெரியவாளால் தொகுக்கப்பட்டது. ஸ்ரீ காஞ்சி மகாபெரியவா திருவடிகளே சரணம். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுருங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும். நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்த்து.